கைஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிஎம் டூன் தமிழ். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் புதிய ஜிபிஏ ரோம் ஹேக் கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அந்த கேமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போகிமான் ஜிஎஸ் க்ரானிக்கல். இந்த கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த கேமை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா போகிமான் சார்ட் அண்ட் ஷீல்டு கேம் ப்ளே போகலான்னு இருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான கேம்னே சொல்லலாம் ஜிஎஸ் க்ரானிக்கல். இது வரைக்கும் தமிழில் யாருமே ட்ரை பண்ணதே கிடையாது, ஒரே ஒருத்தர் தான் ட்ரை பண்ணியிருக்காரு, மற்றவங்க யாரும் ட்ரை பண்ண கிடையாது. இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேரக்டரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாரான்னு வைக்கப்போம். லாரா யார்டான்னு கேட்பீங்க. லாரா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அதாவது ஃபேன் மேட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷோட பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆஷோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா லாரான்னு பேர் வச்சுருப்பாங்க, லாரா கெச்சம்ன்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாரானே வச்சிடலாம், ஏன்னா கெச்சம்னு பக்கத்தில் போகிறதுக்கு இடம் பத்தாது, அதனால் லாரான்னு வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கேம் ப்ளே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே ட்ரை பண்ணலை. நான் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறேன் போகிமான் ஜிஎஸ் க்ரானிக்கல் கேம். அது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த கேம் நான் விளாண்டு பார்த்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சினா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன், அதாவது போக்கி கேமிங் ப்ரோக்கும் சரி, மற்றபடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர யூடியூப் ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என உங்கள் சப்போர்ட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு வீடியோ போகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நீங்கள் கீப் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நீங்கள் சப்போர்ட்லேயே இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ புதுசாக போகி கேமிங் ப்ரோ ப்ரொமோட் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேம் ப்ளே நான் கண்டிப்பாக போடுறேன். நிறைய விஷயம் போகிமான அனிமேட் நியூஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டிவியில் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாங்க, அதை பற்றி நம்ம வீடியோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். அந்த மாதிரி நிறைய சீசன் 15 டப் பண்ணுறாங்களா முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனிமேட் நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். அதனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. யாரும் வாட்ச் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க, ஏன்னா வாட்ச் பண்ணுறதை நீங்கள் ஒரு வாட்டி விட்டுட்டிங்கன்னா அது என்ன பார்த்திங்கன்னா தானாகவே நீங்கள் சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணினா கூட அதே வந்து யூடியூப் அனலைஸ் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாச்சும் நீங்கள் பார்த்தே தீரணும். 1 நிமிஷம் 2 நிமிஷமாச்சும் உங்களுக்கு நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க. புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், அதேமாதிரி நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேனல் நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அவங்களை கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி விடுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா போக்கி கேமிங் ப்ரோ ப்ரொமோட் பண்ணிவிட்டு நிறைய யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சொல்லி தான் வந்து நான் இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கேன். அதனால் நானும் மற்றவங்களே ஹெல்ப் செய்வேன். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதை விட கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறத விட நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி என்னை ப்ரொமோட் பண்ணி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் நேம் சேனல் லிங்க் சொல்லிவிட்டு என்கிட்ட கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போடக்கூடாது, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுவேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா சிண்ட கோயில் தான் சூஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோட்டோ ரீஜன் பேஸ்ன்னு சொல்லலாம். அதனால் சிண்ட கோயில் டோட்டோடைல் வேறு வந்து பார்த்திங்கன்னா இது பேலீஃப் பார்த்திங்கன்னா இருக்கும். பேலீஃப்னா சிக்கலீட்டா. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்கோ. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ கூட வந்திங்கன்னா டாப் ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ண முடிஞ்சோ அந்த மாதிரி பண்ணினேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேன் மேட் எபிசோடுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் காரணம். அதனால் நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ நிறைய வீடியோ போடுவோன்னு நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேன் மேட் எபிசோட் கண்டிப்பாக போடுறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஃபேன் மேட் எபிசோட் போட பார்க்குறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதை விட முக்கியம் வீடியோ ஷேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா யாரும் அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். உங்களை ஏன்னா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல விரும்புறது என்னென்னா ஏற்கனவே நான் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது இந்த வீடியோவில் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது ஏன்ட்டு ஏன் எனக்கு அன்சப்ஸ்கிரைப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வீடியோ பார்க்குறது நிறுத்திட்டிங்கன்னா கூட, அதாவது சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும், ஃபோன் தர மாட்டாங்க, இல்லை பேரண்ட்ஸ் ஃபோனாக இருக்கும், அதனால் பார்க்க விட மாட்டாங்க. அப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸில் ஒரு நிமிஷமாச்சும் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கும். அப்படி நீங்கள் நிரந்தரமாக பார்க்குறத விட்டுட்டிங்கன்னா அது தானாகவே வந்து பார்த்திங்கன்னா அன்சப்ஸ்கிரைபே ஆயிரும். அது யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துடும். அதனால் நம்ம வீடியோ போடக்கூடிய வீடியோ அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாச்சும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலுக்கு. என்னால் சொல்ல முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கேமை பற்றி தான் பேசணும். அது ஏன் நான் அன்சப்ஸ்கிரைப் ஏன் அதை பற்றி கொஞ்சம் கவலையாக இருக்கிறேன்னா அது நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி சுற்றி காட்டிகிட்டு இருக்காரு, இதுதான் போகிமான் சென்டர், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு. ஏப்பா நான் கடல்லாம் பார்த்ததே இல்லையா, பீச்செலாம் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேப் கொடுத்துட்டாரு, வீட்டுக்குள்ளார போயிடலாம்.
செம்மையா. ஆனால் இது செம்மையான கேம் தான் பாருங்க. ஜோட்டோ தான், ஜோட்டோ ரீஜன் பேஸ் பண்ணது தான். சரி, ஏன்டா நீ பொண்ணை சூஸ் பண்ணேன்னு கேட்பீங்க. கேரக்டரை ஏன் நம்ம டெய்லியும் ஆஷியாக சூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் பையன் கேரக்டர். சரி, ஒரு வாட்டி பொண்ணை தான் சூஸ் பண்ணி பார்ப்போமே. அது ஆஷோட பொண்ணு பேரை வச்சு பார்த்துலானே, லாரா கெச்சம்ட்டு. ஒரிஜினலாக இருக்கானலாம் கேட்காதீங்க. இது ஒரு ஃபேன் மேட் எபிசோடில் சொல்லப்பட்ட கதைகள். அதாவது டப்டியூன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார் ஃபேன் மேட் எபிசோல்ட்டு. அதனால் அவர் அதில் சொல்லியிருப்பார் ஆஷோட பொண்ணு பேர் லாரா கெச்சம்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளும் லாரானுமே வச்சிட்டோம். செம ஜாலியாக தான் இருக்குது. தயவு செஞ்சு கேட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என்னால் சொல்ல முடியாது சொல்லிட்டேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, முக்கியமாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. யாரும் அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குறதும் யாரும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம நிறைய ஜிபிஏ கேம் பிளேஸ், அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எல்லாமே நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது போக்கிமான் மாஸ்டர் ஃபார் போக்கி டோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன். அந்த சேனலில் என்ன போகிறான் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்வி சாங்ஸ், அதாவது போக்கிமான் ஏஎம்வி சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சாங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஆஸ் மாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். அந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட் பார்த்திங்கன்னா நிறைய தேவைப்படுது. அந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனலையும் போய் பார்த்து, அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் கொடுத்து வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்மளுக்கு பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அது நான் ஏன் அன்சப்ஸ்கிரைப் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் சேனல் ப்ரொமோஷன் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணித்தரேன். எனக்கே சோகமாக தான் இருக்குது. ஏன்பா நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோமே, ஏன் நம்மளுக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு போட்டேன், அப்புறம் போகி கேமிங் ப்ரோ அவர்கிட்ட சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணியோட சொன்னேன். அவரும் கம்யூனிட்டியில் கொடுத்தாரு. என்கிட்ட ஐடியாஸ்லாம் நிறையா இருக்குது, இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ட்ரை பண்ணால் நம்ம சேனலுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால தான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம கேம் பிளேஸ் போகிறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஏ கேம்லாம் போடுவாங்க. அது ஏன் காரணம்னு பார்த்திங்கன்னா, போக்கிமான் எபிசோடெலாம் போட்டோம்னா வந்து கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம், அது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து வரும். சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இல்லை ஸ்ட்ரைக் கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எந்த விஷயத்தையும் பேசுகிறதும் கிடையாது, போடுறதும் கிடையாது. அந்த மாதிரி போடுறாருந்தால் நார்மலாக வேறு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அந்த சேனலை தான் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ஏஎம்விக்கு இதிலேயே போடலான்னு நினச்சேன். ஆனால் ஏஎம்விக்கு கூட சில பேர் பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க, எனக்கும் தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் சேனல் ஆரம்பித்து அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்வி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். போக்கிமான் ஏஎம்வி வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே போடுவேன், அனிமேட் நியூஸ் செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போடுவேன் போக்கிமானை பற்றி. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு ஸ்டேட்டஸ் போடுவேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷார்ட் வீடியோவாக 30 செகண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா போடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா போக்கிமான் ஃபோட்டோஸ் வச்சு, அதாவது போக்கிமான் ஆஷ் ஃபோட்டோஸ் சரினா ஃபோட்டோலாம் வச்சு அதுக்கு ஒரு சாங் வச்சு அதை ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணி விடுவேன். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஆபத்து கிடையாது. ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபோட்டோ வச்சு தானே யூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ணுறதுனால சாங்க்கு மட்டும் காப்பிரைட் கிளைம் தருவாங்க, மற்றபடி ஃபோட்டோக்கெலாம் எதுவும் தரமாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சு 30 செகண்ட் கீழே ஷார்ட் வீடியோவை ரெடி பண்ணுறோம். சரி, என்னடா கேம் பற்றி பேசாமல் இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டுருப்பீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு நான் ரொம்ப தயவு செஞ்சு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது இதோட ஃபஸ்ட்டு கேம் பிளே. இதை நீங்கள் கேம் பிளே நீங்கள் கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு நம்ம சொல்கிறத கொஞ்சம் காதில் கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதுக்குன்னு தனியாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போட்டோம்னா கண்டிப்பாக பார்க்குறவங்க நீங்கள் செலுப்படிச்சு போயிடுவீங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளேலே பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு எதையும் தெரிஞ்சிக்க முடியாது. கேம் பிளே எப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா தான் அந்த கேமை பார்த்திங்கன்னா புரியும், எப்படி விளையாடுன்னு தெரியும். அதனால் நீங்கள் கேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நான் சொல்கிறத உங்கள் காதில் கொஞ்சம் கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறதுல ஏதோ தப்பாக இருந்துச்சுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி, ஏன் குரல் ரொம்ப கம்மியாக பேசுகிறேன்னு கேட்குறீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம். என்னடா கொரோனா அப்படிலாம் கேட்காதீங்க, தொண்டை மட்டும் கட்டிச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா சத்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, இவர்களெலாம் சண்டை போடனா நம்ம தலையெழுத்து, அவர் நம்ம ரயவல் தான், வேறு யார். அப்படியே மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வரணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஏன் இவ்வளோ பெரிய லென்த்தாக போனது காரணம் பார்த்திங்கன்னா, எங்கே போனோமோ அங்கேயே சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேம் வைக்கணும். என்ன நேம் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து ரீசன்னாக அப்படின்னா வைக்கிறேன். ஓகே,
நம்மளுக்கே நம்ம அந்த பேர் தான் வச்சோம், நான் என்னடா அவனுக்கு பேர் வைக்கிறது அப்படின்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்லேயே அவங்க தந்து விட மாட்டாங்கப்பா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை போட்டு மறுபடியும் வந்தால் தான் இவர் வந்து தருவார். கண்டிப்பாக இன்னும் நிறைய ஜிபிஏ கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது, இன்னும் யாரும் ட்ரை பண்ணாத தமிழில் ட்ரை பண்ணாத கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஜிபிஏ கேம்ஸு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு கேம் போட்டோம், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் அந்த கேம்லலாம் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் என்ன பண்ணால் பார்த்து நம்ம கேம்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருக்குதா, இல்லை வீடியோவில் என்னென்ன கரெக்ஷன் நான் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், அப்புறம் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் போடல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம்னா லென்த் ஆகி போயிடும் கேம்ப்ளேன்னு சொல்லிட்டு தான் அதை போடலை. இந்த கேம்ப்ளே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கேமை நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, எப்படி ட்ரை பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளாடுங்க. அது வரைக்கும் நம்ம போகிற கேம்ப்ளே வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்கோ. ஏன்னா இதில் ஒரு ரெண்டு சிக்கலான விஷயம் இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்க தெரிஞ்சால் கொடுத்தீங்கன்னா தான் இந்த கேம் கரெக்டாக விளாட முடியும், இல்லைன்னா மாற்றி தான் விளாண்டாகணும். இது நான் சும்மா சொல்லலை, இது நிஜமாலுமே இருக்குது. ஏன்னா நான் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஏமாந்து போயிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் நல்லா தெளிவாக படித்து பார்த்துட்டு தான் எனக்கே புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கேம் ப்ளே பார்த்திங்கன்னா விளாட ஆரம்பிச்சிது. சிண்டகோயில் பனேரி பிடிச்சிக்கலான்னு நீங்கள்னா பனேரி பனேரி ஏன் பனேரியை பிடிப்பேன்னு கேட்பீங்க. பனேரி ஏன் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அனிமேட் வின்வீல் சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டான் ரொம்ப பிடிக்குமா, டான் போக்கிமான்னு பார்த்தீங்கன்னா சினோலிகில் வர டான் ரொம்ப பிடிக்குமா. ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் சரின்னு சொல்லிட்டு பனேரியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிடிச்சேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் பிடிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா செரினா தான் பிடிக்கும், செரினாவை பிடிக்கும், ரெண்டாவது டான், மூணாவது மிஸ்டி, அதுக்கப்புறமேட்டு தான் மே ஐரஸ்லாம் பார்த்திங்கன்னா வருவாங்க. அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டில் யாருக்கு ஆசை பொறுத்தவரைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராக் தான், ஃபஸ்ட்டு ப்ராக்கு, ரெண்டாவது கிளமெட்டு, இந்த மாதிரி தான். உங்களுக்கு யார் யார் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாய் ரயவில் கேர்ள் ரயவில் யார் ஆஷ்கோட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு சின்ன கேள்வி, நானும் தெரிஞ்சிக்கலாமே உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா. அப்படியே போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். அவங்க என்னடா பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கற்றுக் கொடுக்குறாங்க, நம்ம போக்கிமானுக்கு மூ கற்றுக் கொடுக்குறாங்க, சின்னதாக ஒரு மூ. பனேரிக்கு தான் மூ கற்றுக்கணும். மூ கற்றுக் கொடுக்குறது இவ்வளோ நேரமா, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல பார்த்திங்கன்னா, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் போய் கொண்டிருக்குது. இந்த வருஷம் நான் பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா நான் படிக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா 12th எனக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போய்கொண்டே இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறதும் கஷ்டம், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதும் கஷ்டம், டெஸ்ட் எழுதுறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். என்றைக்கு தான் ஈஸி இருக்குமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை. ஆனால் செம்மையாக இருக்குது கேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்காங்க. சிண்டக்குயில் சிண்டக்குயில் ஏன்டா நீ சிண்டக்குயில் சூஸ் பண்ணணுன்னு கேட்பீங்க. என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா ஆஷ் மூணு ஜோட்டோ ரீஜன் போக்கிமானுமே வச்சிருப்பான், சிண்டக்குயில் டோட்டோடைல் சிக்கலிட்ட மூணுமே வச்சிருப்பான். சரி நம்ம ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும், சரி ஃபயர் டைப்பே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபயர் டைப்பே சூஸ் பண்ணேன். இது கூட நம்ம சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம நேரம் தான் ஓடுதே மிஞ்சும், ஏன்டா சண்டை போடுறேன்னு கேட்பீங்க. சும்மா சும்மா ஏன் சண்டை போடுறோன்னா நம்ம போக்கிமான் லெவலப் ஏற்றுனுங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போக்கிமான் லெவலப் பண்ணலன்னா அவ்வளோதான், நீங்கள் விளாட்றதே கஷ்டமாயிரும். அதனால் எங்கெங்கெல்லாம் உங்களால் விளாண்டு விளாண்டு லெவலப் பண்ண முடியுமோ போக்கிமானுக்கு அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கோசரம் தான் நானும் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டே லெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன். கமான் ஏ பிளாட்டில் பேட்டில் பேட்டில் அடடே பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மஸ்காரா போல பாட்டு பண்ணோம்னா காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவானுங்க, என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளே முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு கேம் பிளேயில் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. டாடா, பை பாய்.